லட்சுமி என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவன் ரெண்டு நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கற நீ போங்கல வருஷ பூரா மாமா மாமான்னு சொன்னவ அழிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாளே அது எது கடவுதுன்னு எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன் டா ஏந்திரி நடா வா ஏயா உனக்கு தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல இன்னைக்கு அவ வீட்டுல தான சாப்பாடு அதை விட்டுட்டு இங்கே வந்த உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா பாடுவியா பாடுவேன் ஏயா இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய நான் கொஞ்சிட்டு இருந்தேன் அடச்சா அடுப்பு பார்த்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன் உனக்கு இங்க உள்ளாசம் கேக்குதா வாடிய சத்தலசி ஏன் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன் நீ என்ன அடி கேக்குறது புருஷன் உனக்கு மட்டும் சந்தை இல்ல மூணு பேருக்கு பங்கு இருக்கு எட்டி எடுத்துங்கடி பேசாம இருங்க அவர் ஏன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம் இவ மர முடிஞ்சு பாத்தி வா எப்படி அப்பா கண்ணே अरसी அவன் மனசு என்னதான் நினைச்சு பேசுறான் நீ அரைப்படி பருப்பு போடு இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன் உன்ன தொட்டா அவனை வச்சு ஒண்ணு அவனு தெரியாது சரி விடுங்க அது இல்லப்பா உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலா கொடு இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா கொண்டா வீட்டுல போய் வெட்டார வாடத்து வந்துடுறேன் வீட்டுல யாரும் இல்லையா யாரும் இல்ல என்ன விஷயம் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால் சோறு போட்டிருக்கியா ஏன் ரொம்ப பசிக்குதா பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன் சரி வா சரி பருப்பு சாம்பாரா ஆமா உனக்குதான் மூணு கொண்டாட்டி இருக்கு ஏன் சோத்து கிடையாது இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க கையடியா சரி குழம்பு ஊத்து மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி தாயமா யாரு உங்க வீட்டு விருந்தாடி வந்திருக்காங்களா ஏடி தாயமா உன் கொண்டாடி போற மாதிரி கேக்குதியா இருந்துயா என் முடியா ஐயோ நான் எங்க ஊழியர்னு உன் பாத்ரூம் போய் வந்துக்கியா சரி சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது ஏடி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே இருந்தா பண்ணிட்டு இருக்கா காத்துட்டு இருக்கேன்க்கா கொஞ்சம் குழம்பு வைப்பேன் அங்க நோண்ட நோண்டறான் யாராவது உயிரோட பதைக்கப்படறானா ஐயோ கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்ட கொஞ்சம் குட்டை ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா பாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பார் பையன் கருப்பனங்க பேரை கவாஸ்கர் மாதிரி எடுத்து கிரிக்கெட் ஆடுறது யா நீ போலியா இது முழுசா கத்துக்க வேணாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தனங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன் ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா கவாஸ் கிட்டும் அழகுற அளவு இல்ல எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காதே ஆமா இவங்க மூஞ்சி கௌரவ அடுத்து இந்த ஆடு சரி நீங்க எல்லாம் போங்கடா நீ அலோன் சொன்ன கருப்பட்டி முத்துசர்மா அவர்கள் அழகான் முதலில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார் இல்லை தேய்த்தார் நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா ஏண்டா வீண் மம்பலத்துக்கிட்டு நீ ஆடுறா
அடிக்கடிங்க இப்ப எங்க இருந்து போறீங்களா இல்லையா என்ன கடை ஒரே சொல்றீங்க ஏய் இத பாரு பாடி பாடி வாய பிச்சு குடிச்சு போடுவாமா உடவகார மகடா நல்லா கிளிப்பா இந்த அடி கிழிச்சுக போ நீங்களா ஆமறீங்களா என்னடி சொன்னே குடிச்சுக்கோ இல்லடா அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக சும்மாரா இவளை இப்படி விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அத எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் விடுங்க அவ என்ன பண்றானு பாத்துல ஏய் மறுபடியும் அவ வேணா நாக இழுத்து காத்துறாமா ஏய் இருடா விடுடா ஏய் இருடா இன்னைக்கு 4:30 ராவுகளா நாளைக்கு வச்சுக்குறோம் இவன் சொல்றதுக்கா விட்டு போறேன் உன்னையும் எனக்கு சுக்கிரதசை அடிக்கணும்னு சோசி அரஞ்சு சொன்னா கொட்டா விட்டுனு கொட்ட போகுது என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பாரு இன்னைக்கு நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே எனக்கும் கொஞ்சம் பழக்கமா இந்தா வச்சுக்க என்கிட்ட 50 ரூபாய் சாமி இருக்கு மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறிய ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்கிறத எடுப்பா சரி இந்தா சாப்பிடு வீராசாமி சாமி பின்னாடி போலி கீ போறது அதுக்குலாம் உரிச்சு தின்றா சண்முகா ஞான பண்டிதா ரெண்டு குண்டாட்டிக்காரா எப்படா சமாளிக்கிற நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன தம்பி பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா இல்லங்க உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வரவா நான் பட்டு தான் கட்டுறது உங்களுக்கு வேற வெயில் சிரமம் தம்பி இருக்கிறதுல நல்ல வேஸ்டியா ரெண்டு வேஸ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது ஆமா அவனுக்கு ரெண்டு டவுசர் ரெண்டு சட்டைங்க இந்த ஊர்லயே ஒழுங்க வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா அஞ்சு வரல ஒரே மாதிரியா இருக்கு என்னங்க என்னத்த சொன்னாங்க சரி சரி அவளுக்கு 3 ரூபாய் எடுத்து வைங்க சவுக்கத்துல வேணுவாப்ல அது இல்லாம எப்படிங்க 3 தாகிரத்துல எடுத்து வைங்க கொண்டாங்க கொண்டாங்க இருவரும் கேக்குது அவளுக்கு 100 சேலை எடுத்து வைங்க தாய மாய்ச்சி சேலை வாங்கி தரீங்களே உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது மத்தவங்களுக்கு தெரியலையே தம்பி கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க தம்பி சரியா கணக்கு பாத்துக்கப்பா வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ நஷ்டப்பட கூடாதுன்னு சொல்றான் ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு அவங்கள பார்க்கும் போதே தெரியுது மொத்தம் 370 ரூபாய் ஆகுது உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபாய் குறைச்சிட்டேன் 350 கொடுங்க அது எதுக்குமா குறைச்ச உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான கிடைக்கும் பரவாயில்லங்க உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் என் பொழப்பு தானா ஓடிடு எவ்வளவு 350 ரூபாய் கணக்கெல்லாம் சரியா பாத்து முன்ன பண்ண ஆயிட போகுது என்ன அப்படி பாக்குற அறுவடை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அப்புறம் கணக்கு பைசா பண்ணிடலாம் டீ விடா
பெருசு டீ அதிகாரமா காப்ப காசு தான் கொடுக்க மாட்டேன் தாடா கொடுக்க மாட்டேன் அறுவடை முடியட்டும் வாங்கிக்க இதே வார்த்தையை தான் பார்வர்ஸ் அப்படின்னு சொன்ன அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா நம்ம கிட்ட எப்ப ஒரே பேச்சு வேணா அவனை கேளு நல்லவளே என் ஜவுளி தப்பிச்சு அம்மா பொண்ணு எப்படி இருக்கு அலர் ஆயா கருப்பு பார்த்து பல வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா ஆமா எத்தனை குழந்தைங்க அவன் என்னைக்கு அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா சுருக்கமா சொல்லிருக்கான்